லாராவெல்ல நம்ம பண்ண போகிற முதல் ப்ராஜெக்ட் யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைட் இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஆர்எல் ஷார்ட்னருக்கான ஒரு வெப்சைட் உருவாக்கி அதில் ஒரு இன்புட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு லென்த்தான யூஆர்எலையும் ஷார்ட் ஆக்கி கொடுக்கறது தான் அந்த வெப்சைட்டோட வேலை இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தாலே போதும் அதில் உள்ள லாராவெல்லோட அடிப்படைகள் வச்சு தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ண போகிறோம் சரி வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுடைய புது ப்ராஜெக்டில் டாட் இஎன்வி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் டேட்டா பேஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக கொடுத்துடுங்க அதோட உங்களுடைய பிஹெச்பி மை அட்மின்ல போயிட்டு உங்களுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே எதுவுமே இல்லாதபடி உறுதி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு புது டேபிளை வந்து உருவாக்க போகிறோம் அதுக்கு நம்ம மைக்ரேஷன்ஸை தான் பயன்படுத்த போகிறோம் நான் உருவாக்கப் போகிறது வந்து லிங்க்ஸ் டேபிள் அதுக்கு டெர்மினலை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில ஒரு migration உருவாக்குறதுக்கான கமாண்ட் பிஹெச்பி ஸ்பேஸ் artisan ஸ்பேஸ் make கோலன் மைக்ரேஷன் ஸ்பேஸ் க்ரியேட் அண்டர் ஸ்கோர் லிங்க்ஸ் அண்டர் ஸ்கோர் டேபிள் இதை கொடுத்த உடனே லிங்க்ஸ்க்கான மைக்ரேஷன் உருவாகிடும் இப்போ உங்களுடைய டேட்டா பேஸில் மைக்ரேஷன்ஸ் போடுறதுல போய் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரேஷன் உருவாகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த டெர்மினலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மைக்ரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் நம்ம யுஆர்எல்ன்ற பேரில் ஒரு டெக்ஸ் காலத்தை உருவாக்கணும் அதுக்கு டேபிளுன்ற வேரியபிள்குள்ளே டெக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே யுஆர்எல்ன்ற நம்மளுடைய காலம் நம்ம கொடுத்துருங்க இதுக்கடுத்து ஆஷின்ற ஒரு கேர் காலம் உருவாக்கணும்னா டேபிளுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும் இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம காலம் நேமான ஆஷின்றத முதல் ஆர்கியூமெண்ட்டாக கொடுங்க ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது லென்த் இந்த காலமுக்கு நான் ஃபோர் ஹண்ட்ரட் லென்த் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம டேபிளையும் டேபிளுக்குள்ள இருக்க காலத்தையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இது உருவாகணுன்னா நம்ம மைக்ரேட் பண்ணணும் அதுக்கு நம்ம டெர்மினலை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இதில் மைக்ரேட் பண்ணுறதுக்கான கமேண்ட் பிஹெச்பி ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மைக்ரேட் இப்போது நம்மளுடைய டேபிள் மைக்ரேட் ஆகிடுச்சு உங்களுடைய டேட்டாபேஸில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மைக்ரேஷன்ஸுன்னு ஒரு டேபிளும் லிங்க்ஸுன்னு ஒரு டேபிளும் உருவாகியிருக்கும் இந்த லிங்க்ஸ் டேபிளுக்குள்ளே நம்ம சொன்ன காலத்தோட தான் இந்த டேபிள் உருவாகியிருக்கும் இது உங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வியூவில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் டெர்மினலை மறுபடியும் க்ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைட்டுக்கான ஒரே வியூவான ஃபார்ம் வியூவை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு ரிசோர்ஸில் வியூஸ் ஃபோல்டரில் ஃபார்ம் டாட் பிளேட் டாட் பிஹெச்பி அப்படின்ற ஒரு ஃபைலை நான் உருவாக்கிக்கிறேன் இனிமேல் நம்ம இந்த ஃபார்முக்கான வியூ பேஜை தயார் செய்ய போகிறோம் முதல்ல HTML tag அதுக்குள்ள head அதுக்குள்ள title அந்த டைட்டில் வந்து shortener ஷார்ட்னர் அடுத்து body tag அதில் div ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த டிவோட ஐடி கண்டெய்னர் அதுக்குள்ளே ஒரு ஹெட்டிங் இந்த ஹெட்டிங் பேர் யூஆர்எல் ஷார்ட்னர் இதுக்கு கீழே ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்மோட ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் இந்த ஃபார்ம் எங்கே சப்மிட் ஆக போதோ அதை நம்ம சொல்லணும் அந்த யூஆர்எலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் யூஆர்எல் ஹெல்ப்பரை பயன்படுத்திக்கிறேன் யூஆர்எல் ஹெல்பர்க்குள்ளே நம்ம இந்த யுஆர் கொடுத்தாலும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஆரில் தயார் செஞ்சுரும் இதுக்குள்ளே நான் ஸ்லாஷ் மட்டும் தான் பயன்படுத்தி அப்புறேன் ஏன்னா ரூட் யூஆரில் தான் சப்மிட் பண்ண போகுது இந்த ஃபார்மோட மெத்தட் வந்து போஸ்ட் போஸ்ட் மெத்தடில் தான் இது சப்மிட் பண்ண போது இந்த ஃபார்ம்குள்ளே ஒரு இம்புட் அந்த இம்புட் ஒரு டெக்ஸ்ட் இம்புட் அந்த இம்புட்டோட நேம் லிங்க் அதோட பிளேஸ் ஹோல்டர் ஆட்ரிபியூட்டில் இன்சர்ட் யோர் யூஆர்எல் ஹேர் அண்ட் ப்ரெஸ் என்டர் அப்படின்னு நான் டெக்ஸ் கொடுத்துக்கிறேன் இதுதான் அந்த இன்புட் பாக்ஸில் தெரியும் இப்போ இந்த வியூவில் ஒரு சில சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கை பயன்படுத்தணும் அதுக்கு நம்ம ரூட் ஃபோல்டரில் பப்ளிக்னு ஒரு ஃபோல்ட்ருக்கும் இல்லையா அதில் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஆசெட்ஸ் இந்த ஃபோல்டர் இதுக்குள்ளே நம்ம என்ன ஃபைல்ஸ் ஆனால் வச்சுக்கலாம் சிஎஸ்எஸ் ஃபைல் இமேஜஸ் ஃபைல் நான் இப்போது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை உருவாக்குறேன் அதுக்கு பேர் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்க்குள்ளே நம்ம ஃபார்ம் வியூவுக்கு தேவையான சிஎஸ்எஸ் எல்லாம் போட்டுடுறேன் இது உங்களோட இஷ்டம் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ் தெரிஞ்சாலே போதும் இப்போ சிஎஸ்எஸ் ஃபைலை நம்ம இந்த எஸ்டிமல் ஃபைலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு லிங்க் டேகை பயன்படுத்தணும் இந்த ஹெட் டேக்குள்ளே அதில் ஹெச்எஃப்குள்ளே நம்மளுடைய அசெட்டோட யூஆரில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஆர்எல் ஹெல்பரை பயன்படுத்திக்கிறேன் அந்த யூஆர்எல் ஹெல்பர்க்குள்ளே நம்மளுடைய பேட்டர் என்னென்னா அசெட்ஸ் ஸ்லாஷ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் பப்ளிக் டைரக்டரி தான் எல்லா ரெக்குவஸ்டுக்குமான என்ட்ரி பாயிண்ட் இதுக்குள்ளே அதனால் தான் நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் சிஎஸ்எஸ் பையில வச்சுருக்கோம் இப்போ இந்த பேஜுக்கு நம்ம ஒரு ரவுட்டை உருவாக்கினா தான் ரூட் யூஆர்எல்லே இந்த பேஜை காட்ட முடியும் அதுக்காக ரவுட்ஸ் ஃபோல்டரில் வெப்டாட் பிஹெச்பின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு ரவுட்டை உருவாக்குறதுக்கு ரவுட் கிளாஸை பயன்படுத்துகிறோம் இது ஒரு கெட் ரவுட்டுன்றதால ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக கெட் ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம் அதில் முதல் யூஆர்ஐயாக நம்ம ஸ்லாஷுன்னே கொடுத்துக்குறோம் ஏன்னா யூ ரூட் யூஆர்ஆலில் தான் இந்த பேஜ் காமிக்க போகுது அதனால வெறும் ஸ்லாஷ் கொடுத்துக்குறோம் அந்த யூஆரில் வந்தாலே நம்ம ஒரு வியூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம் கரெக்டாக அப்போது ஓப்பன் உடனே நம்மளுக்கு ஒரு வியூ தெரியும் அதனால் ரிட்டர்ன் அதில் வியூன்ற ஹெல்பர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதுக்குள்ளே நம்மளுடைய ஃபார்ம் வியூவை காட்டுறோம் வெறும் ஃபார்ம்னு கொடுத்தாலே போதும் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படாது இப்போ நம்ம செஞ்ச வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கலாம் அதுக்கு டெவலப்மெண்ட் சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வியூவை நம்ம பார்க்க போகிறோம் டெர்மினலில் உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பிஹெச்பி ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் சர்வ் உங்களுடைய டெவலப்மெண்ட் யூஆரில் காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே ப்ரௌசரில் போய் போடுங்க ரூட் யூஆர்லேயே நம்மளுடைய பேஜ் இப்போ தெரியணும் நம்ம நினச்சா மாதிரி நம்ம பண்ணி வச்ச வேலை சரியாக தான் இருக்குது இந்த வியூ தெரியுது அதோடு நம்ம கொடுத்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கோட view page source கொடுத்து பாருங்க உங்களுடைய அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கான full structureம் தெரியும் இது வரைக்கும் சரியாக தான் பண்ணியிருக்கோம் அடுத்து பண்ண வேண்டிய வேலைலாம் தொடருவோம் கடுத்து நம்ம அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு போஸ்ட்ரவுட்டை உருவாக்கணும் அதுக்கு ரவுட்ஸ் போல்ட்ரில் வெப்டாட் பிஹெச்பி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் ரவுட் பயன்படுத்தி இந்த போஸ்ட் ரவுட்டை உருவாக்க போகிறோம் அதுக்கு ரவுட் கிளாஸில் இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனான போஸ்ட்டுங்கிற ஃபங்ஷனை பயன்படுத்தி நம்ம ஒரு உருவாக்குறோம் இதுக்கான யூஆர்ஐ வந்து ஸ்லாஷ் தான் ஏன்னா ரூட் யூஆர்எல்லையே தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அதனால் நான் ஸ்லாஷின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன் எப்பயுமே ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணால் நம்ம ஒரு சில விஷயங்களை வேலிடேட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஃபார்ம் சப்மிஷன் கரெக்டாக நடக்கும் அதுக்கு ரூல்ஸுன்ற பெயரில் ஒரு வேரியபுளை உருவாக்குறோம் இந்த ரூல்ஸ் வேரியபுளுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கப்போகுது அதுக்கான வேல்யூ வந்து ஒரு அறைவை தான் கொடுக்க போகிறோம் இந்த அறைக்குள்ளே நம்ம முதல் ரூல் கொடுக்க போகிற இன்புட் எந்த இன்புட்டுக்குன்னா லிங்க்கின்ற இன்புட் ஏன்னா அதுதான் நம்மளோட யூஆரில் கொண்டு வர இன்புட் இதுக்கான ரூல் என்னென்னா கண்டிப்பாக இந்த வேல்யூவானது இருக்கணும் எம்டியாக இருக்கக்கூடாது அதனால் ரெக்வயர்டுன்ற ஒரு ரூலை முதல்ல கொடுக்குறோம் ரெண்டாவது ரூல் வரப்போகிற அந்த வேல்யூவானது யூஆர்லாக தான் இருக்கணுன்றதை சொல்கிறதுக்கு நம்ம ரெண்டாவது ரூலை இந்த வேல்யூலையே கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த ரெக்வயர்டு ரூலுக்கு அடுத்து பார் சிம்பிளை பயன்படுத்தணும் அப்போ தான் ரெண்டாவது ரூலை நீங்கள் கொடுக்க முடியும் ரெண்டாவது ரூல் என்னென்னா யூஆர்எல் இந்த ரூல் நம்ம வரப்போகிற வேல்யூ யூஆர்லாக இல்லையான்றத சோதனை செஞ்சிடும் ஏன்னா யூஆர்எல்ன்ற பேரில் நம்ம டெக்ஸ் எதையும் வர வச்சிடக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ரூல் எல்லாமே நம்ம உருவாக்குறது கிடையாது லாராவில் ஏற்கனவே நமக்காக செஞ்சு வச்சுருக்க ரூல்ஸ் இதெல்லாம் பொதுவாகவே எல்லா ஒரு வெப் அப்ளிகேஷன்லையும் பயன்படுத்தக்கூடிய ரூல்ஸாக அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு ரூல்ஸ் இருக்குது அதை நீங்கள் லாராவலோட டாக்குமெண்டேஷனில் போய் பார்க்கலாம் அவைலபிள் வேலிடேஷன் ரூல்ஸுன்ற இடத்துல நீங்கள் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உருவாக்கின ரூல்ஸ் எல்லாம் வச்சு வேலிடேஷன் ப்ராசஸ்ஸை நடத்த போகிறோம் அதுக்கு நம்ம வேலிடேஷன்ற ஒரு வேரியபிளை கீழே நம்ம உருவாக்குறோம் இதுக்குள்ளே நம்ம வேலிடேஷன் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்ற ரிசல்ட் கிடைக்கும் அதை வச்சு தான் நம்ம பேஜில் இற த்ரோ பண்ணுவோம் இப்போது இதுக்குள்ளே வேலிடேட்டர் அப்படின்ற லாராவலோட ஒரு க்ளாஸை பயன்படுத்த போகிறோம் இது லாராவல் உள்ள எலுமினேட்டில் சப்போர்டுக்குள்ளே ஃபேக்கெட்ஸுன்ற பேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வேலிடேட்டர் கிளாஸ் ஆட்டோ கம்ப்ளீட்டில் செலக்ட் பண்ணாலே இந்த கிளாஸை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த பேத்தை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த வேலிடேட்டர் கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுதான் மேக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் இதை வச்சு தான் நம்ம வேலிடேஷனை நடத்த போகிறோம் இதுக்குள்ளே முதல் ஆர்குமெண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது வேலிடேட் பண்ணுறதுக்கான டேட்டா இந்த டேட்டாவானது நம்மளுக்கு ரெக்வஸ்ட்டுன்ற ஆப்ஜெக்ட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அதுதான் நம்ம அனுப்புகிற ஃபார்முக்கான டேட்டா எல்லாத்தையும் வச்சுருக்கோம் அந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டை நம்ம வாங்குறதுக்கு ரெக்வஸ்ட்டுன்ற கிளாஸை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணும் இது எலிமினேட்டில் ஹெச்டிடிபின்ற பாத்துக்குள்ளே இருக்கும் நீங்கள் ஆட்டோ கம்ப்ளீட்டில் இங்கே இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கிளாஸுக்கான பாத் மேலே இன்க்ளூட் ஆகிடும் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் இந்த கிளாஸை இந்த ஃபைல்குள்ளே பயன்படுத்த முடியும் இப்போ இந்த ரெக்வஸ்ட் கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபுளாக பயன்படுத்துகிறோம் இந்த ரெக்வஸ்ட் வேரியபுளுக்குள்ளே இப்போ நம்மளுடைய ரெக்வஸ்ட்டுக்கான ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து சேரும் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டா எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ரெக்வஸ்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை தான் இங்கே நம்ம மேக் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம் ரெக்வஸ்ட் ஆல் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய டேட்டா எல்லாம் இருக்கும் அதாவது ஃபார்ம்லருந்து சப்மிட் பண்ண டேட்டாலாம் இதில் ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக நம்ம ரூல்ஸ்க்கான டேட்டாவை கொடுக்கணும் மேலே ஏற்கனவே ரூல்ஸுன்ற பேரில் ஒரு வேரியபிள் உருவாக்கிருக்கோம்ல அதை கொடுத்தாலே போதும் இதுக்கு தான் வேலிடேஷன் வேரியபுளுக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் வச்சு தான் நம்ம ஒரு இஃப் கண்டிஷனை எழுத போகிறோம் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வேலிடேஷன் வேரியபுளுக்குள்ளே ஃபெயில்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இது ஒரு வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கா இல்லையான்றதை தெரிவிக்கும் ஃபெயில்ஸுனா நிச்சயமாக இது ட்ரூவை ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த இஃப்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்க போகிறோம் அதாவது ரீடைரக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ரீடைரக்ட்டுன்ற க்ளாஸை பயன்படுத்துகிறோம் இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ரீடைரெக்டுன்ற ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தி தான் ரீடைரெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் அது ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் அதையும் நீங்கள் பயன்படுத்தி ரீடைரக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறது ரீடேரக்ட்டுன்ற பேரில் இருக்கிற ஒரு கிளாஸ் இது லாராவல்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் அந்த கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு லூமினேட்டில் சப்போர்ட்டில் ஃபேக்கேட்ல ரீடைரெக்டுன்ற ஒரு கிளாஸை நீங்கள் இந்த ஃபைலுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த ரீடைரக்ட் கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக டூனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல் ஆர்கூமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது எந்த பேத்துக்கு ரீடைரக்ட் பண்ணுறோன்றது நம்ம ரூட் பேத்துக்கு தான் திரும்ப ரீடைரக்ட் பண்ண போகிறோம் ஒரு வேளை இந்த வேலிடேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம ரூட் பேத்துலேயே தான் ரீடைரக்ட் பண்ணுறோம் இது கூடவே செயின் ஃபங்க்ஷனாக இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனுமே கால் பண்ணுறோம் அதுதான் வித் ஏரர்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எரர்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது இதில் நம்ம வேலிடேஷன் ஆப்ஜெக்டை அப்படியே கொடுத்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற எரர்ஸை மட்டும் அதை ரிட்டர்ன் பண்ணோம் இதனால் ரீடைரக்ட் பண்ணுற அந்த பேஜுக்கு எரர்ஸுன்ற பேரில் ஒரு வேரியபிள் கிடைக்கும் அதை வச்சு எரர்ஸ் ஷோ பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து எல்ஸ் பார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஒருவேளை வேலிடேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்ஸ் பாட்டுக்குள்ளே தான் வரும் இதுக்குள்ளே லிங்க்குன்ற பேரில் ஒரு வேரியபிள் கொடுக்குறோம் இதில் நம்ம வாங்கி வைக்க போகிற டேட்டா ஒரு மாடலுக்கான டேட்டா அந்த மாடல் வந்து லிங்க்குக்கான மாடல் அந்த லிங்க் மாடலை நம்ம இன்னும் உருவாக்கலை அதை இனிமேல் தான் நம்ம உருவாக்க போகிறோம் இதுக்கு உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஐக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் பிஹெச்பி ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் கோலன் மாடல் ஸ்பேஸ் உங்களுடைய மாடல் நேமான லிங்க்கின்றதை கொடுங்க உங்களுக்கு மாடல் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்ல டெக்ஸ்ட் வந்துடும் இப்போ நம்ம உருவாக்குன லிங்க் மாடல் கிளாஸை வச்சு நம்ம மைக்ரேஷன் மூலமாக ஏற்கனவே உருவாக்குனால் இந்த லிங்க்ஸுன்ற டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை உருவாக்க முடியும் எடுக்க முடியும் டெலீட் செய்ய முடியும் ஆக அந்த கிளாஸை வச்சு இப்போ நம்ம பண்ண போகிற வேலை ஒரு டேட்டாவை எடுக்க போகிறோம் இதுக்கு நம்மளுக்கு அந்த மாடல் நிச்சயமாக தேவைப்படும் இந்த மாடல் கிளாஸ் இங்கே உருவாக்கியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த பேத்தில் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் லிங்க்குன்னு கிளிக் பண்ணாலே போதும் இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டில் இந்த பேத்தோடு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஆப் மாடல்ஸ் லிங்க்குன்ற பேரில் இந்த கிளாஸ் யூஸ் ஆகிருக்கும் இப்போ நம்ம இந்த லிங்க்குன்ற கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக வேறன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வேறுன்ற கண்டிஷனை பயன்படுத்தி தான் ஒரு டேட்டாவை எடுக்க போகிறோம் அதில் முதல் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது யூஆர்எல்ன்ற காலமை வச்சு தான் நம்ம வேறு கண்டிஷன் எழுதுகிறோம் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த யூஆர்எல் காலமில் என்ன வேல்யூ இருந்தால் நீங்கள் அதை எடுக்கணுன்ட்டு கொடுக்க வேண்டிய வேல்யூ அதுக்கு நம்மளுக்கு இந்த ரெக்வஸ்ட்ற ஆப்ஜெக்டில் நம்ம ஃபார்ம்லேருந்து அனுப்பின டேட்டாஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா இதில் நம்மளுக்கு லிங்க்குன்ற பேரில் ஒரு இம்புட் கிடைக்கும் கரெக்டாக அந்த இம்புட்டை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் இங்கே இப்போ லிங்க்குன்ற இம்புட்டை வாங்குறதுக்கு ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே இம்புட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும் அதில் லிங்க்குன்ற வார்த்தையை நீங்கள் கொடுத்தாலே போதும் அந்த லிங்க்குக்கான வேல்யூ கிடைச்சிரும் இப்போ இந்த வேர் கண்டிஷனுக்கு அடுத்து ஒரு செயின் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்தி டேட்டாவை எடுக்க போகிறோம் அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெண்ட்ரட் ஃபங்க்ஷன் இது நம்ம எடுக்கிற வேர் கண்டிஷனில் வர முதல் டேட்டாவை எடுக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் எப்படியும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒரு டேட்டா தான் அதனால் ஃபஸ்ட் ஸ்டெண்ட்ர்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தினோன்னே உங்களுக்கு லிங்க் வேரியபுளில் டேட்டா கிடச்சிரும் இப்போ இந்த லிங்க் வேரியபுளில் டேட்டா இருக்கா இல்லைன்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷனை நம்ம எழுதப் போகிறோம் இந்த இஃப்குள்ளே வெறும் லிங்க் வேரியபிளை கொடுத்தாலே போதும் அந்த டேட்டா இருந்தால் மட்டும்தான் இஃப்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வேலை செய்யும் இதில் டேட்டா இருந்தால் தான் நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ரிட்டர்ன் ரீடேரக்ட் கிளாஸ் அதில் இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனான டூன்ற ஃபங்க்ஷன் இந்த டூ ஃபங்க்ஷனில் நம்ம ரூட் ரூடியூஆரிலுக்கே திரும்ப ரீடைரெக்ட் பண்ணுறோம் அப்போது ரீடைரெக்ட் பண்ணும்போது ஒரு டேட்டாவோட ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதுக்கு வித்துன்ற பேரில் ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு செயின் ஃபங்க்ஷனாக கிடைக்கும் இந்த வித் ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல் ஆர்கூமெண்ட்டாக லிங்க்ன்ற பேரில் ஒரு வேரியபிளை உருவாக்குறோம் அதுக்கு வேல்யூவாக நம்ம கொடுக்க போகிறது மேலே நம்மளுக்கு கிடைச்சா லிங்க்குன்ற ரெக்கார்டில் இருக்கிற ஆஷின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இப்போ ரீடைரக்ட் பண்ணுற பேஜுக்கு லிங்க்குன்ற பேரில் ஒரு வேரியபிள் கிடைக்கும் அதை வச்சு தான் ஷார்ட் யூஆரில் காமிப்போம் இப்போது ஃபார்மில் நம்ம அனுப்பின யூஆர்எல் நம்ம டேட்டா பேஸ்குள்ளே இருக்கிற லிங்க்ஸ் டேபிளில் இருந்தால் தான் அந்த டேட்டாவான அந்த லிங்க் வேரியபிளில் கிடைக்கும் அந்த வேரியபுளுக்குள்ளே டேட்டா இருந்தால் மட்டும்தான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ரீடைரக்ஷன் நடக்கும் அந்த யூஆர்எலுக்கான ஷார்ட் யூஆரில் அனுப்புவோம் அதுதான் ஆஷின்ற பேரில் நம்ம டேட்டா பேஸில் சேவ் பண்ணியிருப்போம் ஒருவேளை அந்த லிங்க்குக்கான டேட்டா இல்லைன்னா நம்ம அதை புதுசாக உருவாக்கணும் அதை தான் எல்ஸ் பார்ட்டில் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுக்க போகிறோம் இப்போ எல்ஸ் பார்டுக்குள்ளே புதுசாக அந்த யுவர்களுக்கான ரெக்கார்டை உருவாக்குறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம் ஆனால் அந்த புது ஆஷை உருவாக்குறதுக்கு நம்ம டூ வயல் ஸ்டேட்மெண்ட்டை தான் பயன்படுத்த போகிறோம் நம்ம ஒரே ஆஷை ரெண்டு யூஆர்எலுக்கு வைக்கக்கூடாது இதனால தான் டூ வாயில் ஸ்டேட்மெண்ட்டாக பயன்படுத்துகிறோம் நியூ ஆஷ் அப்படின்ற பேரில் ஒரு வேரியபிளை உருவாக்குறோம் இப்போ இதுக்குள்ளே ஆஷ் வேல்யூ ஒன்று நம்ம சேவ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த ஃபைலுக்குள்ளே புதுசாக ஒரு கிளாஸை பயன்படுத்த போகிறோம் அதுதான் எஸ்டிஆர்ன்ற ஒரு கிளாஸ் இதை நீங்கள் ஷார்ட்டாக இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபுல் பேத்தை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபுல் பேத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் லூமினேட்டில் சப்போர்ட்டில் எஸ்டிஆர்ன்ற கிளாஸை நீங்கள் ஃபுல் பேத்தாக கொடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த எஸ்டிஆர் கிளாஸ் எதுக்குன்னா இந்த க்ளாஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும் அதில் நம்மளுக்கு ரேண்டம்ன்ற ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் தேவைப்படுது இது ஆறு வேல்யூ கொண்ட ஒரு ஆஷ் வேல்யூவை உருவாக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஆஷை உருவாக்குறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம் டூஒயல் ஸ்டேட்மெண்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வாயில்குள்ளே என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப டூக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கிற அந்த யூஆர்எலுக்கு ஒரு ரெக்கார்டை உருவாக்க போகிறோம் லிங்க்ஸ் டேபிள்ல அப்போ அதுக்கான ஆஷ் வேல்யூவானது ஆனது தனித்துவமாக இருக்கணும் வேறு எந்த யூஆர்எல் ரெக்கார்டுக்கும் இருக்கக்கூடாது டூக்குள்ளே நம்ம வந்து நியூ ஆஷன்னு ஒன்று உருவாக்குறோம் அந்த ஆஷ் வேல்யூ வேற எந்த ரெக்கார்டுக்கும் இல்லாத போது தான் வயல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அது வரைக்கும் அந்த டூக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் திரும்ப திரும்ப புதுசாக ஒரு ஆஷ் வேல்யூவை உருவாக்கி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக வயல்குள்ளே என்ன கண்டிஷன் வைக்க போறோம்னா லிங்க் மாடலை பயன்படுத்தி அதுக்குள்ளே வேறுன்ற ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது இதில் நம்ம இப்போது வேர் கண்டிஷன் வச்சு ஒரு டேட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் அதில் ஆஷின்ற காலம்ல நம்மளுக்கு இந்த நியூ ஆஷ்கான வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம் ஆக இந்த ஆஷ் வேல்யூ ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கவுண்ட்டுன்ற ஒரு செயின் ஃபங்க்ஷனை நம்ம இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பண்ண வேர் கண்டிஷனுக்கு எத்தனை ரெக்கார்டை கண்டுபிடிச்சிருக்குன்றதை தெரிவிக்கும் அப்போது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு ரெக்கார்டு இருக்குதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் தான் டூக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ வந்து கவுண்ட் ஃபங்க்ஷனில் கிரேட்டர் தென் ஜீரோவாக இல்லாமல் இருக்கோ அப்போது வயல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் அப்போ டூக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நியூ ஆஷை கண்டுபிடிச்சிரும் அந்த நியூ ஆஷ் வேல்யூவை கொண்டு புதுசாக வந்திருக்கிற அந்த யுவாருக்கு ஒரு டேட்டாவை லிங்க்ஸ் டேபிளில் நம்ம உருவாக்குவோம் இப்போ புதுசாக மாடலில் ஒரு டேட்டாவை உருவாக்குறதுக்கு லிங்க் மாடலில் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக க்ரியேட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும் அந்த கிரியேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அரை வேல்யூவை கொடுக்கணும் அந்த அரை வேல்யூஸ் ஒரு புது ரெக்கார்டுக்கான அரை வேல்யூஸை கொண்டு முதல்ல யூஆர்எல் ஃபீல்டுக்கான வேல்யூ என்னன்றதை கொடுக்கணும் அதனால் யூஆர்எல்ன்ற இண்டெக்ஸில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கிற அந்த யுஆர்எல் அதை ரெக்வஸ்ட் இருந்து நம்ம வாங்கிக்கலாம் ரிக்வஸ்ட் வேரியபுளில் இன்புட் ஃபங்க்ஷனில் லிங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்புட்கான வேல்யூ கிடச்சிரும் அடுத்து ஆஷ் காலம்கான வேல்யூவை வச்சிருக்கணும் அதனால் ஆஷ்க்கு ஒரு இண்டெக்ஸை உருவாக்கிக்கிறோம் அதில் வேல்யூவாக நம்ம கொடுக்க போகிறது நம்ம உருவாக்கின அந்த புது ஆஷ் இது நமக்கு டூ ஸ்டேட்மெண்ட்லேருந்து கிடைச்சிரும் கடைசியாக ஸோ புது ஆஷோட இந்த ரெக்கார்டை இப்போ நம்ம உருவாக்க போகிறோம் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறதால இந்த ரெண்டு ஃபீல்டு யூஆர்எல் மற்றும் ஆஷ் ஃபீல்டை நம்ம மாடல் கிளாஸ்க்குள்ளே ஃபில்லபுளாக வச்சிருக்கணும் அதனால் மாடல் கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே நம்ம ப்ரொடெக்டடுன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை கொடுத்து நம்ம ஃபில்லபுள்ன்ற ஒரு வேரியபிளை இங்கே பயன்படுத்தணும் இதில் அரே வேல்யூஸ் கொடுக்கணும் அந்த அரே வேல்யூஸில் யூஆர்எல் மற்றும் ஆஷின்ற ரெண்டு காலமையும் நம்ம வேல்யூஸாக கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த ஃபில்லபிள் ஃபீல்ஸாக இந்த மாடல் கிளாஸ் இந்த ரெண்டு ஃபீல்டு எடுத்துக்கும் அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டுக்கான டேட்டா வானது இன்சர்ட் ஆகிடும் டேபிளில் இதுக்கடுத்து இந்த லிங்க் க்ரியேட் ஆன பிறகு நம்ம ரீடைரக்ஷன் பண்ண போகிறோம் அதனால் ரிட்டர்ன் ரீடைரக்ட் கிளாஸை பயன்படுத்துகிறோம் அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் டூன்ற ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே முதல் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது பேத் அது நம்ம ரூட் யூஆர்எல் தான் இதுக்கடுத்து செயின் ஃபங்க்ஷனாக நம்ம வித்துன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு வேல்யூவாக அனுப்ப போகிறோம் அந்த வேல்யூக்கான இண்டெக்ஸ் என்னென்னா லிங்க் அதுக்கான வேல்யூ என்னென்னா நம்ம மேலே வாங்கி வச்சுருக்கிற அந்த லிங்க் ரெக்கார்டுக்கான ஆஷ் அதை நம்ம நியூ ஆஷ் வேரியபுளில் கிடச்சிரும் எல்லாம் முடிஞ்சுது ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் இந்த வேலிடேஷன் கண்டிஷன் ஃபெயில் ஆகிருச்சுன்னா நம்ம ரீடேரக்ட் பண்ணுற இடத்துல ரிட்டன்னுன்ற கீவோட முன்னாடி கொடுக்காமல் விட்டுட்டோம் கொடுத்துடுங்க இல்லைனா ரீடெரக்ஷன் நடக்காது இதுக்கு அடுத்து வியூஸ் போல்றதுக்குள்ளே நம்ம ஃபார்ம் வியூவை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் இந்த ஃபார்முக்கு மேலே நம்ம பிளேடோட டேரக்டரிவான இஃப் டேரக்ட்ரிவை பயன்படுத்தி இஃப் கண்டிஷனை போட போகிறோம் நம்மளுக்கு ஹெரர்ஸ் வந்துச்சுன்னா அதை காமிக்கிறதுக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒரு சில கண்டிஷன் போட வேண்டியது இருக்குது அதுக்காக நம்ம செஷன் கிளாஸை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம ரீடைரக்ட் பண்ணும் போது வேல்யூஸ் அனுப்புனா அது நம்மளுக்கு செஷன் கிளாஸில் தான் கிடைக்கும் இந்த செஷன் கிளாஸில் ஆஸ்ன்ற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே எரர்ஸுன்ற வேல்யூ இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஷோ பண்ண போகிறோம் ஞாபகம் இருக்கா நம்ம வேலிடேஷன் ஃபெய்டா ஆச்சுன்னா ரீடைரெக்ட் பண்ணுறோம் கூடவே வித் எரர்ஸுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எரருக்கான வேல்யூஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது போது நம்மளுக்கு இந்த செஷனில் எரர்ஸுன்ற வேல்யூ செட் ஆகிருக்கும் அப்போது எச் த்ரீன்ற எட்டிங்குள்ளே அந்த எட்டிங்கானது நம்ம கொடுத்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கில் இருக்கிற க்ளாஸில் எரர்ஸுன்ற கிளாஸை பயன்படுத்திக்கும் அப்போ ரெட் கலரில் தெரியும் ஹெட்டிங் இதில் நம்ம எக்கோ பண்ண போகிற வேல்யூ என்னென்னா எரர்ஸுன்ற ஒரு வேரியபிள் இந்த வியூவில் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எரர்ஸ் இருந்தால் அப்போ அந்த எரர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தினா நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட எரரை மட்டும் காட்ட முடியும் அந்த ஃபஸ்ட்குள்ளே நம்ம காமிக்க போகிற வேல்யூவை நம்ம அதுக்குள்ளே சொல்லலாம் அது என்ன வேல்யூன்னா லிங்க்கின்ற பேரில் உனக்கு ஒரு எரர் வேல்யூ கிடைக்கும் ஏன்னா நம்ம பண்ண வேலிடேஷனே லிங்க்குன்ற இன்புட் நேமுக்கு தான் அப்போ அந்த நேமில் நம்மளுக்கு ஒரு எரர் வேல்யூ கிடைக்கும் இதுக்கு அடுத்து புதுசாக ஒரு ரவுட்டை நம்ம உருவாக்க போகிறோம் அதுக்கு ரவுட்ஸ் ஃபோல்டரில் வெப் டாட் பிஹெச்பி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதில் புதுசாக நம்ம ஒரு கெட் ரவுட்டை உருவாக்க போகிறோம் அதுக்கு ரவுட் கிளாஸை பயன்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக கெட் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இந்த ரவுட் எதுக்குன்னா நம்ம ஷார்ட் யூஆரில் அக்சஸ் பண்ணும் போது அது சரியான யூஆர்லுக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அதுக்கான விஷயத்தை தான் இந்த ரவுட் பண்ண போகுது அப்போது இதுக்கான யூஆர்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை ஆஷ் வேல்யூ மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம் அதனால் ஆஷ் பேராமீட்டரை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ இந்த ஆஷ் பேராமீட்டர் நம்மளுக்கு கிடச்ச உடனே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ண வேண்டிய வேலை இந்த ஆஷ் வேல்யூக்கான பாராமீட்டரை நம்ம வாங்கிக்கிறது ஃபங்க்ஷன்லேயே அந்த ஆஷ் வேல்யூவை வச்சு நம்ம லிங்க்குக்கான டேட்டாவை டே டேபிளில் வந்து எடுக்கணும் இதுக்கு லிங்க் மாடல் கிளாஸில் இருக்கிற வேர் கண்டிஷனை நம்ம மறுபடியும் பயன்படுத்த போகிறோம் இந்த வேர் கண்டிஷனில் இந்த ஆஷ்க்கான ரெக்கார்டை எடுக்கிறதுக்கான கண்டிஷன் போட போகிறோம் அதில் ஆஷின்ற காலமில் இந்த ஆஷ்கான வேல்யூ நம்ம மேலே நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் கிடச்சிருக்கு இல்லையா அந்த வேரியபிளை கொடுத்து விட்றோம் இப்போது இதை வச்சு நம்ம டேட்டாவானது எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்தா அந்த டேட்டா கிடச்சிரும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ரெக்கார்டாக இப்போ இந்த லிங்க் டேட்டாவானது எம்டிஆ இல்லைன்ற பட்சத்தில் தான் நம்ம அதை ரீடேரக்ட் பண்ண போகிறோம் சரியான யுவர்களுக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம் இந்த லிங்க் டேட்டா எம்டிஆ இல்லாத பட்சத்தில் நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம் சரியான யுவர்களுக்கு அதனால் ரிட்டன் ரீடேரக்ட் ரீடைரெக்டுக்கு அந்த கிளாஸை பயன்படுத்திக்கிறோம் அதில் இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனான டூ ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்க வேண்டிய பேத் என்னன்னா இந்த லிங்க் டேட்டாக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதாவது யுஆர்எல்ன்ற ப்ராப்பர்ட்டி தான் சரியான யுஆர்எல்க்கு அந்த யுஆர்எலுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம் இவ்வளோ தான் இந்த இஃப்குள்ளே இருக்கிறது ஒருவேளை லிங்க் டேட்டா இல்லைன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே வரும் எல்ஸ் பார்ட்டில் நம்ம எழுத வேண்டிய கண்டிஷன் திரும்பவும் ஒரு ரீடைரக்ட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டன் ரீடைரக்ட் கிளாஸ் அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக டூன்ற ஃபங்க்ஷன் இதில் நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறது திரும்பவும் நம்மளுடைய ரூட் பேஜுக்கே அதனால் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன் இதில் நம்ம வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதுக்கு வித் ஃபங்க்ஷனையும் செயின் ஃபங்க்ஷனாக நம்ம பயன்படுத்துகிறோம் வித்தில் நம்ம மெசேஜின்ற பேரில் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அந்த மெசேஜ் பேருக்கு வேல்யூவாக நம்ம கொடுக்க போகிறது ஒரு டெக்ஸ் அந்த டெக்ஸில் இன்வாலிட் லிங்க் அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஷார்ட் யுவரில் தவறான யுவாரலாக கொடுத்தா அது ரெக்கார்டை ஃபைன் பண்ணாது அப்போது இன்வாலிட் லிங்க்குன்னு மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணணும் ரிட்டர்ன் பண்ண அந்த மெசேஜை நம்ம இந்த ஃபார்ம் வியூவில் காமிக்கணும் அதுக்கு இந்த ஃபார்ம் வியூவை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இஃபு கீழே புதுசாக ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம் அந்த இஃப் கண்டிஷனில் செஷன் கிளாஸில் புதுசாக ஒரு வேல்யூவானது செட் ஆகிருக்கான்னு பாருங்கன்னு செக் பண்ணுறோம் அதில் ஆஸ் ஃபங்க்ஷனில் நம்ம மெசேஜின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம் கரெக்டாக அப்போ மெசேஜின்ற வேல்யூ இந்த செஷனில் செட் ஆயிருந்துச்சுன்னா இந்த இஃப்குள்ளே இருக்கிறத காமின்னு அர்த்தம் அப்போது அந்த இஃப்குள்ளே என்ன காமிக்க போகிறோன்னா மேலே காட்டியிருக்க மாதிரியே ஹெச் த்ரீ ஹெட்டிங் ஒன்று காமிக்க போகிறோம் அதோட கிளாஸ் எரர் தான் ஏன்னா எரர் தானே இதுவும் இன்வாலிட் லிங்க்குனாலே அப்போது அதுக்கான டிசைன் இப்போ இதுக்குள்ளே நம்ம காட்ட வேண்டியது அந்த மெசேஜுக்கான வேல்யூ அந்த மெசேஜில் நம்ம இன்வேலிட் லிங்க்குன்னு கொடுத்துருக்கோம்ல ஒரு டெக்ஸு அதை தான் காட்ட போகிறோம் அதுக்கு செஷன் கிளாஸில் கெட்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது அந்த கெட் மெத்தட் அந்த செஷன் வேல்யூவோட கீயை எடுத்துக்கிட்டு அதுக்கான வேல்யூவை அது எக்கோ பண்ணும் அப்போ அந்த மெசேஜுக்கான வேல்யூவான இன்வேலிட் லிங்க்குன்ற டெக்ஸ் தெரியும் ஓகேவா அப்போது இன்வேலிடான ஒரு ஷார்ட் யூஆரில் கொடுத்தாலும் அது இன்வேலிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை நம்ம இந்த அப்ளிகேஷனில் பண்ணியாச்சு இதில் ஒரு சின்ன ஒரு பிழை ஏற்பட்டிருக்கு செஷன் கிளாஸுக்கு முன்னாடி நான் பேக் ஸ்லாஷ் போட்டிருக்கேன் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க நீங்கள் டைரெக்டாக செஷன் கிளாஸை பயன்படுத்தலாம் கடைசியாக ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம் இந்த இஃப் கண்டிஷன் நம்ம உருவாக்குன ஷார்ட் யுவரில் காமிக்கிறதுக்கு இப்போது செஷன் கிளாஸில் நம்மளுக்கு ஆசின்ற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஒரு வேல்யூ செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம் அதுதான் லிங்க்கின்ற பெயரில் ஒரு வேல்யூ வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம் அப்போ அது வந்துச்சுன்னா ஹெச் த்ரீயில் எட்டிங் காமிக்கிறோம் அதுக்கும் நம்ம எரருன்ற கிளாஸை தான் பயன்படுத்துகிறோம் நம்ம லிங்க்ன்ற பேரில் ரிட்டன் பண்ணுறது என்னவோ ஒரு ஆஷ் வேல்யூ தான் ஆனால் அது ஒரு யூஆர்லாம் ஃபார்ம் பண்ணணும் அப்போது அதை இங்கே எக்கோ பண்ணி ஒரு யூஆரில் ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு செஷன் கிளாஸில் நம்ம கெட் பண்ணுறோம் அந்த வேல்யூவை லிங்க்குன்ற பேரில் வர அந்த வேல்யூவை கெட் பண்ணுறோம் இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஒரு லிங்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்னா ரொம்பவே சுலபம் லிங்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஹெல்ப்பர் என்ன ஹெல்ப்பர் யுஆர்எல்ன்ற ஹெல்ப்பர் அதுதான் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டோட யூஆர்எலோட மீதி இருக்கிற இந்த ஆஷ் வேல்யூக்கான வேல்யூவை சேர்த்து ஒரு யுஆர்எலாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இப்போது நம்மளுடைய இந்த யூஆர்எல் ஆனது ஜென்ரேட் செய்யப்பட்டுச்சு இப்போ இந்த லிங்க்கை ஒரு ஆங்கர் லிங்காக நம்ம கொடுக்குறோம் அதுக்காக ஆங்கர் டேக்கில் ஹெச்ர்எஃப்குள்ளே இந்த லிங்கை கொடுக்குறோம் லிங்கோட டெக்ஸ்டாகவும் இந்த லிங்க்கையே கொடுக்குறோம் இந்த ஆங்கர் லிங்க்கு கூடவே ஒரு டெக்ஸையும் நம்ம போகிறோம் அது என்னென்னா இந்த லிங்க் தான் இஸ் யோர் ஷார்ட் யூஆர்எல் அப்படின்ற ஒரு டெக்ஸை காமிக்கிறோம் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அவுட் புட்டை ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரௌசரில் போயிட்டு இப்போ இந்த வியூவில் இப்போ இந்த இன்புட்டில் இமேஜஸ் டாட் கூகுள் டாட் காம்ன்ற ஒரு லாங்கான ஒரு யூஆர் இல்லை இதை நான் கொடுக்குறேன் என்டர் தட்டுறேன் ஷார்ட் தயார் தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாமா நம்ம சரியான யூஆர்களுக்கு தான் ரீடைரெக்ட் ஆகிறோமானு ஸோ நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன் இந்த லிங்க்கை பார்த்திங்கன்னா கரெக்டான யூஆர்களுக்கு தான் அது ரீடைரக்ட் ஆகிருக்கு இன்னொரு ஒரு யூஆர்லேயும் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் என்ட்ரு தட்டுறேன் நம்மளுக்கு ஷார்ட் யூஆர்எல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் புது டேப்பில் சரியான வெப்சைட்டுக்கு தான் ஓப்பன் ஆகுது இப்போ இந்த ஷார்ட் யுவாரல் நம்மளுடைய பேஸில் எப்படி உருவாகிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே லிங்க்ஸுன்ற டேபிள் இருக்குது இந்த லிங்க்ஸ் டேபிளில் பாருங்கள் ரெக்கார்ட் கூகுள் மற்றும் ஃபேஸ்புக்குக்கான ரெண்டு ஷார்ட் யுவாரல் ஆஷ் உருவாகியிருக்கு இந்த ஆஷ் வச்சு தான் நம்ம யூஆர்எல் ஃபார்ம் பண்ணுறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சரியான டெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல தவறான டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம் எந்த யூஆர்லையும் கொடுக்காம நான் என்ட்ரி கொடுக்குறேன் நம்ம செஞ்சு வச்ச வேலிடேஷன் சரியாக வேலை செஞ்சு இந்த இடர் த்ரூ ஆயிருக்கு அடுத்து இந்த இடத்துல ஷார்ட் யூஆர்லாம் நானே சும்மா எதுவும் ஒன்று கொடுக்குறேன் இன்வேலிட் லிங்க்னு வந்திருக்கு அப்போ இதுவும் சரியாக தான் வேலை செய்யுது இந்த யூஆர் ஷார்ட்னர்ன்றது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் இதை வச்சு நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கிட்டப் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் கொடுத்துருப்பேன்